வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இப்போ ரொம்ப கிளியராக நம்மளுக்கு என்ன தெரியுன்னா ஃபிப்ரவரி மாதம் தான் ஃபஸ்ட்டு வேக்சின்ஸ் வரப்போகிறது நேற்று டிஸ்டர்பிங்காக எனக்கு என்ன நியூஸ் வந்ததுன்னா என் ஃப்ரெண்டு பாண்டிச்சேரியில் ரெண்டாவது வாட்டி அந்த வைரஸை கான்ட்ராக்ட் பண்ணிட்டே அது ரொம்ப ரேர் கேஸ் பட் வைரஸ் ரெண்டு வாட்டி வந்துருச்சுன்னா யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் தட் மீன்ஸ் செகண்ட் வேவ்ங்கிறது யார்லாம் க்யூராக இருக்காங்களோ அவங்களுக்கும் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லுது ஸோ மன் ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் டில் ஃபிப்ரவரி டில் த வேக்சின் சார் அவைலபிள் சீரமோட ஓனர் பூனாவலா என்ன சொல்கிறாருன்னா அறநூறுவாலேன்னு எழுநூறுவாய்க்கு நான் லோக்கலில் வேக்சின் கொடுப்பேன்ங்கிறாரு அது ஃப்ரீயாக வர்றதுக்குள்ளே ஏப்ரல் மே ஆகிடும் நம்ம இங்கேருந்து ஒரு ஆறு மாதம் இருக்கோம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பொறுமையாக இருந்துவிட்டோம் இன்னொரு ஆறு மாதம் பொறுமையாக இருப்போம் டெல்லியில் ரொம்ப மோசமான நிலமை இங்கேயும் செகண்ட் வேவ் வராமல் பார்த்துக்கிறது நம்மளோட வேலை குஜராத்தில் நைட்டில் கர்ஃப்யூ போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஊர்லேயும் அது மாதிரி நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக ஒத்தர ஒருத்தர் பார்த்துக்கணும் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ஸ்டோரி நியாபகம் வந்தது சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு சொன்ன கதை ஒரு குடியானா இருப்பான் அவனுக்கு ஒரு ஹேபிட் உண்டு அந்த ம அறுவடை பண்ணி இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாம் காய்கறி எல்லாத்தையும் வெட்டி ஒரு மா மாட்டு வண்டியில் கட்டி தான் சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் போடுவான் இது ஒன்ஸ் அ மந்த் ஆர் ஒன்ஸ் இன் சிக்ஸ்டி டேஸ் இது நடக்கும் அவன்கிட்ட லாயலாக ஒரு நாய் இருக்கும் ஒரு வாட்டி அது சந்தைக்கு போகிறச்சு அந்த நாய் கூடிய ஓடி வந்தது சரி நாய் கடைசி வரைக்கும் சந்தை வரைக்கும் ஓடி வரப்போகுதுன்னு உனக்கு புரிஞ்சோன்னே வெயில் ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நாயை வண்டிக்கு அடியில் ஓட சொன்னான் ஸோ தட் இந்த மாடு ஓட ஓட நாயும் ஓடித்துனா அது ஷேடாக இருக்குமேன்னு நினச்சி அந்த குடியான மாதிரி பண்ணோம் அந்த நாய்க்கு ஒரே குசி அதாவது வெயிலில் இல்லாமல் நிழல்லையே ஓடுறதுனால காலை கூட பொடாமல் சூடு இல்லாமல் ஆயிடுச்சு அந்த சந்தோஷங்கிறது ரொம்ப ஷார்ட் லிவ்டாக இருந்தது கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஓடினப்போ நாய்க்கு என்ன தோணிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஆள் நம்ம தான் அந்த வண்டியை இழுக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கோ அதுக்கப்புறம் நாய்க்கு என்ன ஆச்சுங்கிறது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது ஏன்னா நாய் வண்டியை இழுக்கலை மாடு தான் வண்டியை இழுக்குது நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் அதே தப்பை செய்கிறோம் நான் அந்த தப்பை பலதாரம் பண்ணியிருக்கேன் தான் எங்கள் அம்மா எனக்கு இந்த கதையை சொல்லுவாங்க என்ன தப்புனால் நம்ம வாழ்க்கையில் தோக்கரைச்சால் நம்ம உலகத்தில் எல்லோரையும் ப்ளேம் பண்ணுவோம் டீ நான் மார்க் வாங்கினேன் என்ன டீச்சரை பதில் சொல்லுவேன் இவனை குறை சொல்லுவேன் அவனை குறை என்னை தவிர மற்ற எல்லாரையும் குறை சொல்லுவேன் அதே மாதிரி பிஸ்னஸில் என்னால் ஒரு வேலையை பண்ண முடியலன்னா அதுக்கும் நான் மற்றவங்கள தான் என் எம்ப்ளாயீஸ் எல்லாம் ப்ளேம் பண்ணுவேன் அதே சமயத்தில் மனுஷனுக்கு சக்ஸஸ் வந்துடுச்சுன்னா நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணுறோம் கூட எனக்கு ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ரியல் லைஃப்பில் வாழ்க்கையில் பல பேருமே முதுகில் ஏறி தான் நம்ம பெரிய சக்ஸஸ் ஆகும் அந்த ஏணியை நம்ம மறந்து போயிடணும் ஏறினப்புறம் அந்த ஏணியை வெள்ளை போட்டுருவோம் என் கம்பெனியும் இல்லை ஒரு கம்பெனி சூப்பராக ஓடித்தனா அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது கூட நிறைய பேர் இருக்காங்க என்னோடய க கிளைண்ட்ஸ் வேறு என் டைம் ப்ராடக்ட்டும் சர்வீஸும் வாங்குறாங்களோ அவங்க ஒரு முக்கியமான காரணம் எனக்கு சப்ளை பண்ணுறவங்க ஒரு பெரிய காரணம் என்னோடய பேங்கர்ஸ் கரெக்டான டைமில் எனக்கு கடன் கொடுத்து உதவுறதும் ஒரு பெரிய காரணம் அதே சமயம் இருக்கிறதுக்குள்ளேயே என் எம்ப்ளாயீஸும் பெரிய காரணம் என் பார்ட்னர்ஸும் காரணம் ஆனால் நார்மலாக நம்ம ஆகிட்டோம்னா இதெல்லாம் நம்மளுக்கு தோணாது நம்ம நினைப்போம் என்னால் தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லானேன் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்போம் ஆங்கிலத்தில் இதை ஹியூப்ரிஸ்ன்னு சொல்லுவோம் ஒன்ஸ் ஹியூப்ரிஸ் செட் ஆகிடுச்சுன்னா தென் அந்த சைடு ஸ்விங்காகி சக்ஸஸ் தலைக்கு போய் அந்த பிஸ்னஸே அழிஞ்சு நடுத்தருவுக்கு வந்துடுவோம் இது வாழ்க்கையில் மட்டும் பிஸ்னஸில் மட்டும் ட்ரூ கிடையாது நீங்கள் நிறைய பேரோட ஸ்போர்ட்ஸ் கேரியர் சினிமாவில் கேரியர் ஆர்ட்டில் கேரியர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கவுந்து போய் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும் எப்போதுமே பீப்புள் ஹூ ஹாவ் அ லாங் இன்னிங்ஸ் அண்ட் ஹூ ஸ்டே லாங் அவங்களுக்கு எப்போதும் தெரியும் அவங்களோட திறமை மட்டும் போதாது கூட இருக்கிறவங்களோட திறமையும் தேவை மற்றவங்களோட மற்ற ஹெல்ப் பண்ணி பேட் ஸ்டாஃப் பண்ணுற ரொம்ப சப்போர்ட் ஸ்டாஃப்பும் முக்கியம் இப்போ நீங்கள் டெண்டுல்கரோட கதையை எடுத்தீங்கன்னா டெண்டுல்கரை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் டெண்டுல்கரோட அண்ணன் அவன் கேரியரை ஏர் இண்டியாவில் விட்டுட்டு அவன் பின்னாடி பன்னெண்டு வயசுலேருந்து கடைசி ரிட்டையர் ஆகணான் வரைக்கும் அவரோட இன்னிங்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் அவனும் டெண்டுல்கரும் ஒரு சேட் போட்டு அவன் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலான்னு கடைசி வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணான் டெண்டுல்கர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் அவனோட கடைசி இன்னிங்ஸில் கூட அஜித் டெண்டுல்கர் அவனை ஃபோன் பண்ணி என்ன பண்ணணும் எப்படி ஆடணும் எது மாதிரி பொசிஷனில் வச்சு ஆடணுங்கிறத கிளியராக அவர் சொல்லியிருக்காரு இது மாதிரி அவன் அவரை பேக் பண்ணதுனால தான் டெண்டுல்கரால் இவ்வளோ தூரம் அவன் கேரியரில் வரம்பிஞ்சிது அதே மாதிரி சின்ன வயசில் அவர் ப்ராக்டிஸ் போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருந்து ரெண்டு பஸ்ஸும் மாறணுங்கிறதுக்கிற சமயத்தில் அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு அவங்க சித்தப்பா சித்தி வீட்டில் கொஞ்ச நாளைக்கு இருந்தார் அவங்க சப்போர்ட் பண்ண அவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணதுனால்தான் டெண்டுல்கருங்கிறவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அதே மாதிரி அவர் கோர்ட் ரமகாந்த் அச்சரேக்கர் அவரை எவ்வளோ பெரிய ஆள் ஆக்கினார் அதுக்கப்புறம் டெண்டுல்கருக்கு அப்புறம் பல பேர் அவரோட கேம்ப்லேருந்து வந்து பெரிய ஆளானாங்க பட் அந்த ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெண்டுல்கர் அண்ட் அச்சரேக்கருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதே மாதிரி தான் வேர்ல் வார் டூவில் ஆலைஸ் ஜெயிச்சாங்க அந்த நார்மண்டிங்கிற ஒரு பீச்சில் இங்கிலாண்டுங்கிற ஒரு தீவு யூரோப்புங்கிறது ஃபுல்லாக வந்து இவர் கண்ட்ரோல் ஹிட்லரோட கண்ட்ரோலில் இருந்தது அலைஸ் வந்து லேண்ட் பண்ணி தே ஹேட் டு புஷ் த்ரூ சோவியத் யூனியனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தே ஹேட் டு லேண்ட் ஃப்ரான்ஸோட ஒரு பீச்சில் லேண்ட் ஆகி உள்ளே தள்ளணும் ரோமேலிங்கிற பெரிய ஜென்ரல் வந்து கம்ப்ளீட் அந்த பீச்சை கண்ட்ரோலில் வச்சுருந்தார் நார்மண்டிங்கிற இடத்துல நைன்டீன் ஃபார்ட்டிஸில் லேண்ட் பண்ணி உள்ளே புஷ் பண்ணி

அந்த பிரேக் த்ரூ பண்ணாங்க இதில் பல பேரோட பிளானிங் இருந்தது பல பேரோட ச காரணம் இருந்தது ஃபார் இட் டு பி சக்ஸஸ்ஃபுல் ஜி ஐஷன் ஓவருங்கிறவர் பின்னாடி அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆனவர் தான் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி அமெரிக்கன் அலைட் ஃபோர்ஸஸ் அன்றைக்கி அவர் பேசினபோது இது மாதிரி நாங்கள் லேண்ட் பண்ணிட்டோம் நாங்கள் பிரேக் த்ரூ பண்ணிட்டோம் எங்களுக்கு கேஷுவலிட்டிலாம் இருந்தாலும் ஃபர்ஸ்டு டே அப்ஜெக்டிவ்ஸை மோஸ்ட் ஆஃப் இட் மீச் பண்ணிட்டோம் பீச்சை விட்டு எங்கள் ட்ரூப்ஸ் வெளில போயிடுச்சு இனிமேல் ஒரு பீச் எடு கிடச்சிடுச்சு ஃப்ரான் ஜெர்மனியால் எங்களை புஷ்பேக் பண்ண முடியாதுன்னு அனௌன்ஸ் பண்ணி எல்லா கிரெடிட்டும் அங்கே சண்டை போட்ட சோல்ஜர்ஸ்க்கும் ஜென்ரல்ஸுக்கும் அந்த ஃபீல்டு கொடுத்தார் இவங்களால தான் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்போ அவர் வந்து எவ்வளோ ம நல்ல மனுஷன் அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்க வாரெல்லாம் முடிஞ்சு அவர் பிரசிடெண்ட் ஆகி செப் முடிஞ்சு அவர் இறந்து அப்புறம் அவரோட பேப்பர்ஸ் எடுத்து அவங்க இப்போ ஐசன் ஓவர் லைப்ரஸிடென்ஷியல் லைப்ரரியில் வச்சுருந்தாங்க அப்போ அந்த பேப்பர்ஸில் கண்டுபிடிச்ச போது ஒரு அன்ரிட்டன் ஸ்பீச் அன்ஸ்போக்கன் ஸ்பீச் ஒன்று எடுத்திருந்தது அந்த ஸ்பீச் அவர் எதுக்கு எதிவு வச்சுருந்தாருன்னா இன்கேஸ் அந்த நார்மண்டி இன்வேஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அவர் திரும்பி எப்படி என்ன பது பேச போகிறாருன்னு அந்த பேஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னோடய ட்ரூப்ஸ் பெஸ்ட் ட்ரை பண்ணாங்க என் ஜென்ரல்ஸ் பண்ணாங்க பாலிட்டிஷியன்ஸ்லாம் எனக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்தாங்க இந்த பிளான் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பு எது தான் நான் மொத்தம் நான் நான் பண்ணால் சரியாக வேலை தான் இந்த பிளான் ஃபெயிலாச்சு ஐ டேக் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஃபெயிலியர்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனுங்கிறது அப்படி தான் இருக்கணும் என்ன சக்ஸஸ்க்கும் க்ரெடிட்டை டீமுக்கு கொடுக்கணும் எனி ஃபெயிலியருக்கும் க்ரெடிட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ அது மாதிரி ஆள் தான் ஒரு பெரிய லீடராக இருக்க முடியும் ஹூ டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆல் ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் சக்ஸஸ் டு ஆல் பீப்புள் அரௌண்டிங் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பட் டூ தி கிரேட் லீடர்ஸ் இதை பண்ணுவாங்க இது மாதிரி பண்ணுவாங்க தான் ஹிஸ்ட்ரியில் பெரிய லீடராக ஷைன் ஆக முடியும் நன்றி வணக்கம் மணி பேச்சு சேனலுக்கு உங்கள் பேராதரவுக்கு எனக்கு மிக்க நன்றி என்னோடய ரெண்டு புக்கு இங்கிலீஷில் இன்னும் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் புக் அவைலபுளும் ஆகணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க செப்டம்பர் இருபத்தாறாம் தேதியில் ஒரு சேப்பு புக்கோட தமிழாக்கம் பண்ணிட்டோம் அந்த தமிழ் ஆக்கத்தை தமிழ் புக்காக தனியாக போட்டிருக்கோம் அந்த தமிழ் புக்கு வேணுங்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க எங்கள்கிட்ட ரெண்டு இங்கிலீஷ் புக்கும் ஒரு தமிழ் புக்கும் இருக்குது டைரெக்டாக என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க மணி பேச்சு அட் ஜிமெயில் மெயில் அனுப்புவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க கீழே என்னோட புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்கு அதை வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு திரும்பி மெசேஜ் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க டேரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்புவோம்